அம்மா இல்லாத அந்த அஞ்சு குழந்தைங்களையும் வளர்க்க நம்ம சிதம்பரம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா தனம் ரொம்ப தான் என்ன நம்ம போஸ் மாமா மேலே கொஞ்சம் ஓவர் பாசம் அவ்வளோதான் ஆனால் நம்ம செல்வமும் லீலாவும் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணாங்க ஆனால் நம்ம கரகம் விதி அவ்வளோ ரவி கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த உலகத்திலேயே கோபி மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது ஆனால் அவ குழந்தை மனசை புரிஞ்சிக்க மாட்டேன் நம்ம ரிஜி என்னடா முட்டாத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முட்டாப்பாயில் அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க கண்டிப்பாக டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்து தான் வந்திருப்பீங்க அப்படின்ற நல்லாவே தெரியும் ஸோ இது உங்கள் ரீவை நைன்டிஸ் ரீவை நைன்ட்டீஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய விஷயம் வந்து பிலீவ் பண்ணியிருப்போம் அதாவது முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்தரும் அப்படின்ற விஷயத்துலேருந்து பக்கத்து வீட்டில் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்குற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து லிசன் பண்ணியிருப்போம் ஸோ அதில் குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி தான் இந்த ரீவை நைன்ட்டீஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸோ இந்த ரீவே நைன்டிஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை குழந்த பருவத்துக்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் ஸோ என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவே நைன்டிஸில் நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தில்லையா ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அம்மி 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 வித்து எஸ் மெட்டு ஓடிய பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஷோக்குள்ள போகலாம் தௌசண்ட் டூலிருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆன அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டிஸ் கிட்ஸோட லைஃப்லேயே வந்துட்டு மறக்க முடியாத அப்படின்ல தவிர்க்க முடியாத ஒரு காவியமாகவே வந்து மெட்டி ஒலி மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மூணு வருஷம் எட்நூத்தி பதினோரு எபிசோடு எந்த சீரியலையும் காட்டாத அளவுக்கு நான் காட்டண்டா வேரியேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டில் வேற லெவல் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம திருமுருகன் சார் ஸோ இந்த சீரியலோட டேரக்டர் நம்ம திருமுருகன் சார் ஸோ திருமுருகன் சார் அப்படின்னா யாருக்குமே வந்து தெரியாது சோ விடாதீங்க அவனை ஏதாவது பண்ணணும் அவன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏதாவது பண்ணணும் நம்மளால முடியும் யோசிங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து கலங்க வச்சவர் தான் நம்ம கோபி அண்ணா ஸோ கோபி அண்ணான்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எல்லா நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் ஃபேவரட்டான அந்த அம்மி 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 மிதித்து அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை வந்து தீனா அவர்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே வந்து மல்டி கேம் செட்டப்பில் போன ஒரு சீரியல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ மெட்டி ஒலியோட ரீமேக் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கன்னடா தெலுங்கு ஹிந்தி அண்ட் மலையாளம் அப்படின்னு சொல்லி நாலு லாங்குவேஜில் வந்து வாங்கினாங்க ஸோ கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எபிசோட்ஸ்க்கு மேலே போன ஃபஸ்ட் சீரியல் அப்படிங்கிறது பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன் அடடாவனோ வல்லலடி ஸோ இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க லிரிக்கெல்லாம் எழுதுனா நம்ம வைரமுத்து தான் ஒலி அப்படின்ற அந்த சீரியல் சாங் இருக்கு இல்லையா அதுக்கு லிரிசிஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கலைமாமணி அவார்டு வாங்கின சீரியல்ஸில் மெட்டி ஒலியும் ஒன்று சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அச்சோ சீரியல் முடிஞ்சு போச்சே கிளைமேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அந்த டைமில் மறுபடியும் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் திரும்ப இறக்குறோம் அப்படின்னு சொல்லி மெட்டி ஒலியை ரீ பண்ணாங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பில் அச்சிக்கவே முடியாது ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ அப்படின்ற டிஆர்பி ரேட்டிங் ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணிச்சு நம்ம மெட்டி ஒளி சில சீரியல்ஸ் எல்லாம் போட்டு காமிப்பாங்க இனி இவருக்கு பதிலாக இவர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு காட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு தடவை கூட மெட்டிவலி இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்க ஸ்டார்டிங் யார் நடிச்சாங்களோ டு த எண்ட் வரைக்கும் வந்து அதே கேரக்டர்ஸ் தான் வந்து பிளே பண்ணிருப்பாங்க ஸோ ரீவைன் நைன்ட்டீஸ் அப்படின்ற ஷோ பார்த்திங்க அப்படின்னா வெறும் சீரியல்ஸ் மட்டும் கிடையாதுங்க வெறும் படம் மட்டும் கிடையாதுங்க அதாவது நைன்டிஸ் கிட்ஸ் லைஃப்பில் வந்து நிறையா விஷயம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா அதை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இந்த ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அப்பா நைன்டீஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குப்பா அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கருத்தை கீழே செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் அந்த கருத்தை வந்து வீடியோவாக சீக்கிரம் நாங்கள் மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ ஓகே ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த ஷோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பன்னே கிளிக் பண்ணுங்க திஸ் இஸ் அவர் சேனல் யூஎஸ் தமிழ் ஹெச்டி